வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க 5 சேவிங் ஸ்கீம்ஸோட டீடைல்ஸை பார்த்துருக்கோம். என்னென்ன ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா, 1 போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம், 2 ஆர்டி அக்கௌண்ட், 3 டைம் டெபாசிட் அக்கௌண்ட், 4 சீனியர் சிட்டிசன் சேவிங் அக்கௌண்ட், 5 மந்த்லி இன்கம் அக்கௌண்ட். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மீதி இருக்க 4 ஸ்கீம்ஸை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், ஷார்ட்டாக பிபிஎஃப்னு சொல்லுவாங்க, தமிழில் பொது வருங்கால வைப்பு நிதினு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் மினிமம் 500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம். நீங்கள் சேமிக்கிற அமௌண்ட்டை எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டாக வேணாலும் பே பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் சேமிக்கலாம். இந்த ஸ்கீம் 15 வருஷம் லாக் இன் பீரியடு கொண்ட ஸ்கீம். 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாது. 15 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற மொத்த அமௌண்ட்டுக்கும் அதோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எந்த டாக்ஸும் கிடையாது, டோட்டலாக டாக்ஸ் ஃப்ரீ. உங்களுக்கு தேவைப்பட்டால் 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 20 வருஷம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த அக்கௌண்ட் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னா, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஆனால் என்ஆர்ஐயாக இருந்தால் ஓப்பன் பண்ண முடியாது. எனி சிங்கிள் அடல்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுவே நீங்கள் மைனராக இருந்தால் உங்களோட பேரண்ட்ஸை கார்டியனாக வச்சு ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்கணும். ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டு, இன்னொரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டு, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டுன்னு வைக்க முடியாது. மொத்தமாக ஒருத்தருக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் தான் இருக்கணும். அதே மாதிரி ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு சேர்த்து வருஷத்துக்கு 1.5 லட்சம் தான் அதிகபட்சமாக பே பண்ண முடியும். அதுக்கு மேலே பே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டில் மினிமம் 50 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டாக வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் சீலிங் அமௌண்ட் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் தான் வருஷத்துக்கு பே பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் மினிமம் 500 ரூபாய் வருஷத்துக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்டு அப்போ தான் லைவாக இருக்கும். அப்படி நீங்கள் பே பண்ணாமல் போயிட்டால் பே பண்ணாத ஒரு வருஷத்துக்கும் 50 ரூபாய் டிஃபால்ட் ஃபீஸாக கலெக்ட் பண்ணுவாங்க. டிஃபால்ட் ஃபீஸை பே பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை திரும்ப நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மொத்த அமௌண்ட்டையும் ஏடிசி ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் காமிச்சு அந்த அமௌண்ட்டுக்கு வரி விலக்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம். பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.10% per year. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆன் குவார்ட்டர்லி பேசிஸில், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணி கவர்மெண்ட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட உங்களோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மந்த்லி பேசிஸில் பண்ணுவாங்க. அதாவது மாதம் உங்களோட அக்கௌண்ட்டில் 5ஆம் தேதிக்குள்ளே என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த அவுட்ஸ்டாண்டிங்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி மாதம் கிரெடிட் தர மாட்டாங்க, இயர்லி ஒன்ஸ் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் தருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை கட்டிக்கோங்க. சப்போஸ் 6ஆம் தேதி கட்டிங்கன்னா அது அடுத்த மாதத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு அந்த அமௌண்ட் வரும். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ஒருத்தர் தான் நாமினியாக கொடுக்கணும் இல்லைங்க, ஒருத்தருக்கு மேற்பட்டவராக நீங்கள் நாமினியாக கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு பக்கம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு மாற்றிக்கலாம், இல்லை பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸு மாற்றிக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க், அந்த மாதிரி எங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 இயர் கழிச்சு நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக லோன் எடுக்கிற ஃபெசிலிட்டியும் இந்த அக்கௌண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 5 வருஷம் கழிச்சு நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டில் 50% வித்ரா பண்ணுற ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரீ மெச்சூர் க்ளோஷர், அதாவது உங்களோட அக்கௌண்ட் 15 வருஷம் ஆகாமல் முன்னாடியே என்னென்ன காரணத்துக்காக க்ளோஸ் பண்ணலாம்னா, 3 காரணத்துக்காக பண்ணலாம். முதல் காரணம், உங்களுக்கோ இல்லை உங்களோட ஸ்பௌஸுக்கோ இல்லை உங்களோட குழந்தைகளுக்கோ ஏதாவது ஒரு சீரியஸான டிசீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக இதை க்ளோஸ் பண்ணலாம். 2, உங்களோட படிப்பு செலவுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளோட படிப்பு செலவுக்கோ ஆகிற தொகையை காரணமாக காமிச்சு இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3, நீங்கள் என்ஆர்ஐயாக மாறிட்டீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும். முன்னாடி சொன்ன 3 காரணத்துக்காக ப்ரீமெச்சூர் க்ளோஸர் பண்ணாலும் மினிமம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட்டில் 1% பெனால்ட்டியாக பிடிச்சிட்டு தான் உங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பிபிஎஃப்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த ஸ்லைடில் நீங்கள் வருஷத்துக்கு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னா 710 ரூபா வரும். வருஷ கடைசியில் உங்களுக்கு 10,710 ரூபாயே இருக்கும். செகண்ட் வருஷம் நீங்கள் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1,740 ரூபா வரும். டோட்டலாக உங்களோட அமௌண்ட் 22,180 ரூபாய் ஆயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் 15 வருஷத்துக்கு தொடர்ந்து 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 121,214 ரூபா வந்திருக்கும். டோட்டலாக உங்கள் கைக்கு 15 வருஷம் கழிச்சு 271,214 ரூபா உங்கள் கைக்கு கிடைக்கும். கிடைக்கிற அமௌண்ட் ஃபுல்லாக டேக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட். நெக்ஸ்ட் இதே மாதிரி வருஷத்துக்கு 25,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னு இந்த ஸ்லைடில் இருக்குது. டோட்டலாக 375,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் 333,035 ரூபா கிடச்சிருக்கும். டோட்டலாக 15 வருஷம் கழிச்சு உங்கள் கைக்கு 678,035 ரூபா உங்கள் கைக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் நீங்கள் வருஷத்துக்கு 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு இருக்குது. டோட்டலாக நீங்கள் 750,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் 606,070 ரூபா கிடச்சிருக்கும். டோட்டலாக உங்கள் கைக்கு 1,356,070 ரூபா உங்கள் 15 வருஷம் கழிச்சு உங்கள் கைக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் நீங்கள் வருஷத்துக்கு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ வரும்னு இருக்குது. அதில் டோட்டலாக உங்கள் கைக்கு எவ்வளோ வரும்னு இருக்குது.
வருஷத்துக்கு 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டோட்டலாக 15 வருஷத்துக்கு 15,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் உங்களுக்கு 12,12,139 ரூபா உங்கள் கைக்கு கிடைக்கும். டோட்டலாக உங்கள் கைக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 27,12,139 ரூபீஸ். இந்த ஸ்லைடில் வருஷத்துக்கு 1,50,000 ரூபா அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 22,50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. டோட்டலாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 18,18,209 ரூபா கிடச்சிருக்கும். டோட்டலாக உங்கள் கைக்கு 40,68,290 ரூபா உங்கள் கைக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேவிங் ஸ்கீம் சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட், அதாவது ஷார்ட்டாக எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, தமிழில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் திருமணத்திற்காக மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டத்தை நீங்கள் பேங்க் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸில் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தின் சார அம்சம் என்னென்னா, உங்களோட பெண் குழந்தை 15 வயசு ஆகிற வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வருஷ வருஷம் அந்த பெண் குழந்தையோட பேரில் இருக்கிற அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிகிட்டே வருவீங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஆனால் 21 வருஷத்து வரைக்கும் அது லாக்இன் பீரியடில் இருக்கும். 21 வருஷம் கழித்து நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டையும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் எந்த டேக்ஸும் இல்லாமல் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பணத்தை நீங்கள் பெண் குழந்தைகளோட படிப்பு செலவுக்கோ இல்லை அவங்களோட திருமண செலவுக்கோ பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா உங்களோட பெண் குழந்தை 10 வயதுக்கு கீழே இருக்கணும். அந்த குழந்தை ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதிகபட்சமாக உங்கள் ஃபேமிலியில் 2 பெண் குழந்தை இருந்தால் 2 பெண் குழந்தைக்கும் 2 அக்கௌண்ட் தனித்தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். கூட அவங்க பேரண்ட்ஸ் அல்லது அம்மா அல்லது அப்பா யாரோ ஒருத்தர கார்டியனாக வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு பிரசவத்தில் ஒரு ட்விங்ஸ் ரெண்டும் பொண்ணாக பிறந்து செகண்ட் பிரசவத்தில் 3வது ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்கன்னா 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு பிரசவத்திலே ட்ரிப்ளெட்ஸாக பிறந்து 3 பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா 2வது பிரசவத்தில் மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்கன்னா 4 அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். எதர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க் ரெண்டில் ஏதோ ஒரு பக்கத்தில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா மினிமம் 250 ரூபாயிலிருந்து வருஷத்துக்கு 1,50,000 ரூபா வரைக்கும் ஒரு குழந்தை பேரில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அந்த டெபாசிட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் தர்றாங்கன்னா 7.60% per year. இது இயர்லி காம்பவுண்டிங் பேசிஸில் தர்றாங்க. இந்த அக்கௌண்ட்டை லைவாக வைக்க வருஷத்துக்கு மினிமம் 250 ரூபா நீங்கள் பே பண்ணி ஆகணும். சப்போஸ் அந்த 250 ரூபா பே பண்ண முடியலன்னா உங்கள் அக்கௌண்ட் டிஃபால்ட் ஆகும். டிஃபால்ட்டான அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸாக வருஷத்துக்கு 50 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும். பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் திரும்ப ஆக்டிவேட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் பே பண்ணுற மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் ATC ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் காமிச்சு அதுக்கான வரி விலக்கை வாங்கிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வருஷத்துக்கு 1,50,000 ரூபா தான் டெபாசிட் பண்ண முடியும். அந்த 1,50,000 ரூபாயை ஒரே லம்சமாக கூட பே பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் தீர்மானிக்கிறாங்க. அது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு குவார்ட்டர்லி ஒன்ஸ், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம PPF அக்கௌண்ட்டில் பார்த்த மாதிரியே நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை மாதம் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணிடுங்க. எல்லா மாதமும் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் வச்சு தான் அந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் 6ஆம் தேதி கிரெடிட் கொடுத்தீங்க அடுத்த மாதத்துக்கான கால்குலேஷனுக்கு தான் அந்த அமௌண்ட் போகும். உங்கள் பெண் குழந்தை 18 வயதை அடையும் வரை பேரண்ட்ஸான நீங்கள் கார்டியனாக இருக்கீங்க இல்லைங்களா, நீங்கள் தான் இந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுவீங்க. அவங்க 18 வயதை அடைந்தவுடன் அவங்களே இந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சில காரணங்களுக்காக இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த காரணங்கள் என்னென்னா, இந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதாவது மோசமான நோய் பாதிச்சிருந்தால் அந்த அக்கௌண்ட்டை முன்னாடியே நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட கார்டியன் ஆர் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் நடுவில் ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பெண் குழந்தை 21 வயது முடியாமல் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியும். என்ன காரணத்துக்காகன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பெண் குழந்தை 18 வயதை கடந்தவுடன் அண்ட் இல்லைனா உங்களோட பெண் குழந்தை 10வது பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சேமித்து வச்சிருக்கிற அமௌண்ட்டில் 50% வித்ட்ரா பண்ணிக்கலாம். அல்லது 18 வயது முடிந்தவுடன் அவங்களுக்கு திருமண ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு கடைசியாக வித்ட்ரா பண்ணுற டோட்டல் அமௌண்ட்டுக்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எந்த டேக்ஸும் கிடையாது, டோட்டலாக டேக்ஸ் ஃப்ரீ. நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டேபிளை பார்த்துடலாம். இந்த டேபிளில் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 2021 இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதா கொடுத்துருக்கேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகிற டைம் வந்து 2042. நீங்கள் வருஷம் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 15 வருஷத்துக்கு 1,50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. டோட்டலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2,74,334 ரூபா கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் ரிட்டர்ன்ஸாக உங்களுக்கு 4,24,334 ரூபா கிடைக்கும். அதே வருஷத்துக்கு நீங்கள் 25,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 3,75,000 ரூபா இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக 6,85,859 ரூபா கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் ரிட்டர்ன்ஸாக உங்களுக்கு 10,60,859 கிடைக்கும். அதுவே 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும், 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும், 1,50,000 ரூபா பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குங்கிற இந்த டேபிளில் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட்டான 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 15 வருஷத்தில் டோட்டலாக 22,50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் 41,15,155 ரூபா கிடைச்சிருக்கும். டோட்டல் ரிட்டர்ன்ஸாக உங்களுக்கு 63,65,155 ரூபா கிடைக்கும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், ஷார்ட்டாக என்எஸ்சின்னு சொல்லுவாங்க, தமிழில் தேசிய சேமிப்பு பத்திரம்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் பேக்கடு ஸ்கீம், அதனால ரொம்ப பாதுகாப்பானது அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ ஸ்கீம். இந்த ஸ்கீமை நீங்கள் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமோட சாராம்சம் என்னென்னா, உங்களோட பணத்தை எஃப்டி மாதிரியே இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைப்பீங்க. குறிப்பிட்ட காலம் அது லாக்இன் பீரியடில் இருக்கும். கரண்ட்டாக இருக்கிறது NSC 8 சர்டிஃபிகேட், இதில் லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். 5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே உங்கள் கைக்கு வரும். இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை 1.5 லட்சம் ரூபாய் வரை ATC ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் காமிச்சு அந்த பணத்துக்கான வரி விலக்கை பெறலாம். மற்ற ஏடிசி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, PPFல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பணம் மெச்சூரிட்டி ஆகி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 15 வருஷம் ஆகும். அதே சுகன்யா சம்ருதி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு 21 வயசு ஆகிற வரைக்கும் அது மெச்சூரிட்டி ஆகாது. ஆனால் நீங்கள் இந்த என்எஸ்சியில் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை நீங்கள் 5 வருஷத்தில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டையுமே சேர்த்து 5 வருஷத்துலேயே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் ஒருத்தர் எத்தனை என்எஸ்சி சர்டிஃபிகேட் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட்டை நீங்கள் மற்ற லோன் வாங்குறப்ப இதை செக்யூரிட்டியாக கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ கரண்ட்டாக இருக்க என்எஸ்சி சர்டிஃபிகேட் 8th issue ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.80% தர்றாங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் வருஷம் வருஷம் காம்பவுண்ட் ஆனாலும் உங்களுக்கு மெச்சூரிட்டி டைமில் தான் தருவாங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நீங்கள் மினிமம் 1000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னா, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், நீங்கள் ஒரு சிங்கிள் அடல்ட்டாக இருந்தால் தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஜாயிண்ட்டாக வேணுனாலும் 3 பேர் வரைக்கும் ஜாயின் பண்ணி ஜாயின் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் மைனராக இருந்தீங்கன்னா உங்கள் கார்டியன் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மைனர் எபோ 10 இயர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் நேமில் தனியாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை யார் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு NRI இருந்தால் ஓப்பன் பண்ண முடியாது, அண்ட் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருந்தால் ஓப்பன் பண்ண முடியாது, தென் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸாக இருந்தால் ஓப்பன் பண்ண முடியாது, தென் ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட்டை நீங்கள் 5 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட் முடியிறதுக்கு முன்னாடி ப்ரீக்ளோஷர் பண்ண முடியாது. சப்போஸ் அப்படி பண்ணணும்னா, ஒன்று அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் தவறும் பட்சத்தில் பண்ணலாம், இன்னொன்று கோர்ட் ஆர்டர் இருந்தால் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷன் இந்த டேபிளில் பார்த்துடலாம். நீங்கள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 13,895 ரூபாய் கிடைக்கும். அதுவே 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 34,737 ரூபாய் கிடைக்கும். அதுவே 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 69,475 ரூபாய் கிடைக்கும். சப்போஸ் 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு 138,949 ரூபாய் கிடைக்கும். 2,00,000னா உங்களுக்கு 277,899 ரூபாய் கிடைக்கும். அதுவே 5,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 694,746 ரூபாய் 5 வருஷம் கழிச்சு டோட்டல் ரிட்டர்னாக கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்கீம் பேர் கிசான் விகாஸ் பத்ரா, ஷார்ட்டாக KVP சொல்லுவோம். இந்த ஸ்கீமும் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் மாதிரியே முழுக்க முழுக்க கவர்மெண்ட் பேக்கடு ஸ்கீம், அதனால பாதுகாப்பு அண்டு ரிஸ்க் இல்லாத முதலீடு. ஆனால் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டை விட 0.10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தருவாங்க. இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்த சேவிங் ஸ்கீமுக்கும் இந்த ஸ்கீமுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணம் டபுள் ஆன உடனே தான் எடுக்க முடியும். என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தர்றாங்களோ அதை பொறுத்து டபுள் ஆகிற டியூரேஷன் மாறும், அதாவது கால அளவு மாறும். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யார் முடிவு பண்ணுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஏடிசி ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டு கீழே வராது. ஆனால் நீங்கள் மற்ற லோன் வாங்குறப்போ இந்த சர்டிஃபிகேட்டை அதுக்கான கொலாட்டரலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், எனி சிங்கிள் அடல்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஜாயிண்ட்டாக அதாவது 3 பேர் வரைக்கும் ஜாயிண்ட்டாக வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் மைனராக இருந்தால் கார்டியன் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவே மைனர் 10 வருஷத்துக்கு மேலே ஆனவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட நேம்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்க முடியாதுன்னா, அவங்க ஒரு NRI இருந்தால் வாங்க முடியாது, அவங்க ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருந்தால் வாங்க முடியாது, தென் அவங்க ஒரு பப்ளிக் செக்டர் ஆர் ப்ரைவேட் செக்டர் கம்பெனியாக இருந்தால் அவங்க பேரில் வாங்க முடியாது. இந்த சர்டிஃபிகேட்டுக்கான கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.90% பர் இயர். இதோட இன்ட்ரெஸ்ட் இயர்லி காம்பவுண்ட் ஆகும். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் எப்போ டபுள் ஆகும்னு கேட்டிங்கன்னா 10 வருஷம் 4 மாதம், அதாவது 124 மந்த்ஸில் உங்கள் பணம் டபுள் ஆகும். ஸோ நீங்கள் 124 மந்த்ஸ் கழிச்சு தான் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமம் 1,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம், நோ லிமிட். நீங்கள் வாங்குகிற இந்த KVP சர்டிஃபிகேட்டை ஒருத்தர் பேர்லேருந்து இன்னொருத்தர் பேருக்கு மாற்றி கொடுத்துக்கலாம். அண்டு பேங்க்கில் ஓப்பன் பண்ணால் அதை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேணாலும் மாற்றிக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணால் பேங்க்குக்கு மாற்றிக்கலாம், அண்டு ஒன் பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கும் ஈஸியாக மாற்றிக்கலாம். இந்த KVP சர்டிஃபிகேட் டியூரேஷன் முடிகிற வரைக்கும் ப்ரீக்ளோஷர் பண்ண முடியாது. அப்படி ப்ரீக்ளோஷர் பண்ணணும்னா அக்கௌண்ட் ஹோல்டர் மறைந்த பின்பு பண்ணலாம், இல்லைனா எனி கோர்ட் ஆர்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ். வேறு ஏதாவது சேவிங் ஸ்கீம்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பயனுள்ள காணொலியில் சந்திப்போம். நன்றி.